வந்து உடனே எனக்கு பாதி இது போயிடுச்சு அப்படின்னா. ஆமாம், இப்படி நிறைய பேர் சொல்கிறேன். நம்ம எதுவுமே ஒன்று பொருட்படுத்துறதே கிடையாது. பரவாயில்ல, நான் சொல்கிறேன். அவள் வார்த்தைகள் கேட்டுக்கலாம். அவன் என்ன சொல்கிறான், அவளோட அனுபவம் என்னன்னு கேட்கும். ஆ, சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். மாஸ்க் கூட எடுத்து சொல்கிறாங்க. அந்த மாமியோடைய இதனால்தான் உங்கள் இது பார்க்குற பாக்கியம் கட்சி. உங்கள் மாமியார் சந்திரமன் இல்லை, அவர் இந்த இது நம்ம அம்மாவுக்கு எந்த ஸ்டேஜில் வந்தோம், இது இப்போ டாக்டர் வந்து பார்த்துருக்காங்க. இரும்ப முடியாத ஒரே சளி இருக்கும், கை நிறைய சளி கழ கொடுக்க முடியும். இரும்பிட்டே இருப்பான், ராத்திரி தூக்கம் வராது. நீங்கள் இங்கே வரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னவெல்லாம் அப்படி இருந்தது, வாந்தி வரும் சில வாக்கி. இங்கே வந்து போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் எல்லாம் படிப்படிப்படியும் அப்படியே குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து அந்த அந்த ப்ராப்ளமே இல்லை. நடுவில் இந்த கால் ப்ராப்ளம் தான் வந்தது தான், இந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்னமோ சொல்லிட்டுருங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம். நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு உங்களுக்கு, போன வாட்டி இந்த வாட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இன்னமும் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு மாதம் கொஞ்சம் அது சரி, வெதர் மாறி இருக்கணும், மழை பெய்யறதுனும் அதனால சரி. அதை பற்றி ஒரி பண்ணி காணுங்க. என்னமோ துர்கா பற்றி சொல்லலாம். துர்கா உங்கள் மனைவியா? அந்த துர்கான்னு நீங்கள் பேர் சொன்னால் நான் சும்மா விட மாட்டேன். என்ன தேவையில்ல, அம்பாளுடைய பேராச்சு. என்ன, எங்கள் அம்மா இன்னைக்கு வரும்போது ரெண்டாவது வாட்டி வரும்போது உங்கள்கிட்ட அந்த இது கன்சல்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தாலே ஒரு தெய்வீக கலையாக இருக்குது. அவர் வந்து பார்த்துட்டு போனாலே எல்லாமே பாதி இது வந்து டாக்டர் பேசுகிற அந்த ஒரு சாஃப்டாக அப்ரோச் பண்ணுறது, இன்டெப்த்தாக அந்த அவங்க ப்ராப்ளத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு உடனே ஒரு சொல்யூஷன் சொல்கிறது, அதுலேயே அவங்களுக்கு வந்து பாதி இது ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்ககிட்ட கூட ஃபோனில் ஒரு சொன்னாங்க, இந்த மாதிரி நீ கவலைப்படாதீங்க, அந்த அதை ஆக்சுவலாக இவங்க வந்து வெறும் ரிப்போர்ட்டை காமிச்சு வாங்கிட்டு போகிறோமா இல்லைன்னா ஆன்லைனில் இப்போ எங்கள் அம்மா உடம்பு இல்லைனா பரவாயில்ல போய் வந்து டாக்டர் பார்த்தா அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு தான் இப்போ இந்த மழையாக இருந்தாலும் சரின்ட்டு வந்தாங்க அவங்க. உங்களுக்கு முன்னாடி வந்த கோபி செட்டி பாலத்தில் வந்திருக்கா எஸ்ஓ தாங்க, அவளும் அதை தான் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு இவ்வளோ ட்ராவல் பண்ணி நாங்கள் வரோம், காத்தாலும் 4 மணிக்கே வந்து இறங்கிட்டோம் ட்ரெயினில். பட் எங்கள் இதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தலை, ஏன்னா இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஃபீல். என்ன அப்பா கூட அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இது அவர் டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. நார்மலாக இவெல்லாம் வந்து வெரி கன்சர்ன், உங்கள் ஸ்டாஃப்லாம் போகிறேன், வயசானால் நீங்கள் வர மேலே வராதிங்க, கீழே உட்கார வைங்க, இல்லை வர மாதிரி நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுத்துருவாங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணோம் பண்ணுறோம், வயசானவளை அலைய விடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களும் ஸ்டாஃப். இவெல்லாம் என் கூட 20 வருஷம், இவளே 20 வருஷமாக இருக்கா, அவளை 23 வருஷமாக இருக்கா சிந்து. இங்கே இருக்கிற எல்லாருமே வெறும் காசுக்காக ப்ராக்டிஸுக்கு அப்படிலாம் கிடையாது, எல்லாரையும் பார்த்து பார்த்து சாஃப்டாக 1-to-1 பேசி உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு உங்கள் நோயை புரிஞ்சுட்டு அதுக்கான வைத்தியம் பண்ணணும், மேலோட்டமாக பண்ணக்கூடாது. சந்திரமாமி, அந்த மாமி ரொம்ப நாளாக சொல்லியிருந்தா, 5 பேர் வெயிட் பண்ணுறதா? அது நாங்கள் பண்ண பெரிய பாக்கியம் தான், அது அம்பாளுடைய அனுகிரகம் தான். இப்படி நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே வரவா ஒவ்வொருத்தரும் இதே தான் சொல்கிறேன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி எல்லாம் பண்ணது கிடையாது. ஆனால் நீங்கள் பேச போது துர்கான்னு சொன்னோன்னே இவன் என்ன சொல்கிறா கேட்கணும்னு எனக்கு ஆசை வந்துட்டோம். ஏன்னா நாற்பூர் நாங்கள் இதே தான் பண்ணிட்டு இருக்கோம், வர ஒவ்வொருத்தரும் இதே சொல்கிறோம், இதே தான் வெளியேற்றுறேன். அது வந்து ஒரு விளம்பரம், சுய விளம்பரம் பண்ணியிருக்கோம், அது நோக்கம் கிடையாது. அதனால பேசிக்கலி யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்கிறாளே, அது மாதிரி ஒருத்தர் நல்லானா அவள் எல்லாம் வந்து மற்றவாளும் நல்லா ஆகணும். வெரி குட் மா, இப்படி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவள் என்ன தவறு பண்ணாங்க இல்லை, ரொம்ப சந்தோஷம். நான் அடுத்த பேஷண்ட் பார்க்குறேன். ரொம்ப நீங்கள் ரொம்ப நல்ல மாமியான்னு அர்த்தம் இல்லையா? நீங்கள் கொஞ்சம் மற்ற இடத்துக்கு உங்களுக்கு என்ன விஷயம்னா மருந்து கம்மி உங்ககிட்ட, மற்ற ஒரு நாளைக்கு 8 மாசம் சாப்பிட்டு தலைவர் 2
நெபுலைசரா ரொம்ப பீசிங் அதிகமாக இருக்கும் போது மட்டும் நெபுலைசர் மறுபடியும் இனியல் ரெகுலராக இருக்கும் அது சரியா இருக்கு ரொம்ப இல்ல ஒரு மாசமா நல்லா இருக்கு நம்ம காத்தாலே தெரியுது நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் கொஞ்சம் மத்தபடி ஏறி